இப்போ நாம் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுடைய செக்ஷன் வைஸ் அனலைசிஸ் பற்றி பார்ப்போம். இந்த வருஷம் சிஜிஎல் எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் 5 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா நாள் எக்ஸாம்லேயும் வந்து கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கேட்டிருக்காங்க, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்ம வந்து அதோடைய செக்ஷன் வைஸ் அனலைசிஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ். இங்கிலீஷில் 25 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் டாப்பிக்கில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எரர் அண்ட் எரர் டிடெக்ஷனில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேரா ஜம்பிள்டில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சினானிம் ஆண்டனியமில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்பெல்லிங் செக்கில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. க்ளோஸ் டெஸ்ட்டில் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொத்தம் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 23 கொஸ்டின்ஸ் வருது. ப்ளஸ் அதர் டாப்பிக்கில் ஒரு 2 கொஸ்டின் கேட்டாங்க. மொத்தம் 25 கொஸ்டின். இனிமேல் வரப்போகிற சிஜிஎல் எக்ஸாமுக்கும் கொஸ்டின் வந்து இதே மாதிரி தான் இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அடுத்தது குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூட். அதில் 25 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதிலேருந்து 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மென்சுரேஷனில் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ட்ரிக்னோமெட்ரியில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அல்ஜிப்ராவில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜாமெண்ட்ரியில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸில் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் அண்ட் பெர்சன்டேஜில் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷனில் 5 கொஸ்டின். மொத்தம் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 24 கொஸ்டின். ப்ளஸ் அதர் டாப்பிக்கில் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு படிக்கும்போது குறிப்பாக இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன் டாப்பிக்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அடுத்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் டாப்பிக்லேருந்து 25 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் சிலாகிசம்லேருந்து 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேட்ரிக்ஸில் 1 கொஸ்டின். பிளட் ரிலேஷனில் 1 கொஸ்டின். நான் வெர்பல் அதாவது இமேஜ் டைப்பில் 1 கொஸ்டின். ஆர்1 அவுட்டில் 1 கொஸ்டின். டைரக்ஷன் சென்ஸ் டெஸ்ட்டில் 1 கொஸ்டின். அனலாகியில் 4 கொஸ்டின். சீரீஸில் 6 கொஸ்டின். அப்புறம் மிஸ்லேனியஸில் 9 கொஸ்டின். மொத்தம் ஆட் பண்ணால் 25 கொஸ்டின் வருது. இதில் குறிப்பாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அந்த அனலாகி, சீரீஸ் அண்ட் மிஸ்லேனியஸ். இது இந்த 3 டாப்பிக்கு மொத்தமாக ஆட் பண்ணாலே 19 கொஸ்டின் வந்துடுது. அடுத்து வந்து ஜென்ரல் அவேர்னஸில் 25 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து பேசிக் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ப்ளஸ் பேசிக் சயின்ஸ், ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து மாடரேட் டு டிஃபிகல்ட்டாக இருக்குது. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து மாடரேட். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஈஸி டு மாடரேட். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து மாடரேட். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிங்க. ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஸோ ரீசன் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது. தேங்க்யூ.